இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் பருந்து என்ற ஒரு விமான தளம் ராமநாதபுரம் அருகே உள்ள உச்சப்புலி பகுதியில் உள்ளது. இங்கு வந்து தற்பொழுது இன்று இந்திய கடற்படை கிழக்கு பிராந்திய தளபதி பிஸ்வஜித் தாஸ் குப்தா அவர்கள் இன்று MK3 என்ற அதிநவீன புதிய ஹெலிகாப்டர் 2 அறிமுகப்படுத்தி தற்பொழுது துவக்கி வைத்துள்ளார்கள். இந்த ஹெலிகாப்டரானது கடற்படை பகுதியில் 24 மணி நேரமும் கடலோர பகுதிகளில் ரோந்து பகுதிகள் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக தற்பொழுது இந்த கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உச்சிப்புலி கடற்படை மைதானத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் உள்ள நிலையில் தற்பொழுது இது மிகவும் அதிநவீனம் வாய்ந்த இந்த ஹெலிகாப்டர்கள் தற்பொழுது ரோந்தி பணிக்காக இணைக்கப்பட்டுள்ளது. இதனை வந்து கிழக்கு இந்திய கடற்படையினுடைய பிராந்திய தளபதி பிஸ்வஜித் தாஸ் அவர்கள் தற்பொழுது துவக்கி வைத்துள்ளார்கள். இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர்லால் குமாவத் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் உள்ளிட்ட பல்வேறு அரசு தரப்பு அதிகாரிகள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 ஹெலிகாப்டர்கள் வந்தவுடன் இந்த கடற்படை பணியாளர்கள் அவர்கள் அதற்கு அந்த ஹெலிகாப்டருக்கு தண்ணீர் மூலம் வரவேற்பு அளித்து தற்பொழுது ஐஎன்எஸ் பறந்து விமான கடற்படை தளத்தில் துவக்கி வைத்துள்ளார்கள். ஆசா தகவல்களுக்கு நன்றி குமார்.